சரியான தருணங்களில் ஆண்டவருடைய அழைப்பை ஆர்வத்தோடு ஏற்ற மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஒத்னியேல். யார் இந்த ஒத்னியேல்? இவர் தேவனுடைய சிங்கம். ஆம், தேவனுடைய சிங்கம் அல்லது தேவனுடைய வல்லமை என்பது இவர் பெயரின் அர்த்தம். இவர் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒன்றான யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் கால் வைத்த காலேபுடைய சகோதரன் மகன். இவர் தந்தையின் பெயர் கேனாஸ். இவர் ஒரு நல்ல யுத்த வீரன். நியாயாதிபதிகள் 1:12 கீரியாத் செபேர் என்னும் பட்டணத்தை தனி மனிதனாக இவர் பிடித்ததை பார்க்கலாம். அதற்காக காலேப் தன்னுடைய மகளாகிய அக்சாலை இந்த யுத்த வீரனுக்கு என்று கொடுத்தார். இவருக்கு 2 பிள்ளைகள் உண்டு. இவர் ஒரு நல்ல பண்புள்ள மனிதர். வறட்சியான நிலத்தை தன் மாமனார் அவருக்கு கொடுக்கும் பொழுதும் வருத்தம் கொள்ளவில்லை. அதனால்தான் மனைவியின் மூலமாக கிடைத்தது ஆசீர்வாதம் ஒத்னியேலின் உத்தரவோடு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை காலேபிடமிருந்து அக்சால் இவருக்கு பெற்றுக் கொடுத்தார். ஒத்னியேலை தேவன் அழைத்த தருணம். இப்படி ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்த நல்ல யுத்த வீரனுக்கு கிடைத்தது தேவனுடைய அழைப்பு. இந்த அழைப்பு தான் இவரை நல்ல நியாயாதிபதியாக, இன்னும் பலனுள்ள யுத்த வீரனாக, விசுவாச தலைவனாக, பெயருக்கு ஏற்றபடி கர்த்தரின் சிங்கமாக இவரை மாற்றினது. யோசுவா மரித்து 15 இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி பாவத்திற்குள் விழுந்து, அதனால் 8 மெசபடேமியா ராஜாவின் ஆளுகைக்குள் இஸ்ரவேல் இருந்தது. சிறையிருப்பு பலத்தது. இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. கர்த்தர் அவர்களை ரட்சிக்க மனதா இருந்தார். ரட்சகனை ஏற்படுத்தினார். ஒத்னியேலை அழைத்தார். நல்ல விசுவாச தலைவன் ஒத்னியேல். கர்த்தரை அறியாத இஸ்ரவேலின் புதிய சந்ததி ஒருபுறம், இரட்டிப்பான பொல்லாப்பு நிறைந்த ராஜா ஒருபுறம், இப்படி சவால்கள் நிறைந்த இந்த தருணத்தில் பின்வாங்காமல் கர்த்தர் மேல் மட்டும் விசுவாசம் கொண்டு இரட்சகனாக எழும்பினார். யுத்தம் பண்ண புறப்பட்டார். வேதமே இவரை இரட்சகன் என்று புகழ்கிறது. கர்த்தருடைய ஆவியை உடையவர் ஒத்னியேல். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இவர் மேல் இறங்கினார். அதனால் இஸ்ரவேலுக்கு விடுதலை கிடைத்தது. தன்னிலும் பலவான மெசபடேமியா ராஜாவை கர்த்தர் இவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இறுதியாக ஒத்னியேல் ஒரு நல்ல நியாயாதிபதி. யோசுவாவிற்கு பின் இஸ்ரவேலை மறுபடியும் 40 கர்த்தருக்குள் நடத்தின நல்ல நியாயாதிபதி. அது மட்டுமல்ல, யோசுவாவோடு முடிக்கப்பட்ட நல்ல தலைமைத்துவத்தை ஏகுத், தெபோரா, எப்தா, கிதியோன் போன்றவர்கள் மீண்டும் சிறப்பாய் தொடர அடித்தளமாக இருந்தவர். இவரே இஸ்ரவேலில் எழுப்பின முதல் நியாயாதிபதி. தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளப்படுதலும் ஒரு அற்புதமான சிலாக்கியம். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்று அந்த அழைப்பை கொடுத்த ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதை இலக்காக வைப்பார்களானால், எல்லாவற்றிலேயும் தனி மனிதனாக இருந்தாலும் கர்த்தர் அவரை உயர்த்துவார் என்பதற்கு ஒத்னியேல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.